வணக்கம் பாரகீதத்தின் செல்ல குழந்தைகளே, சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம சேனல்ல எல்லா வீடியோஸும் நீங்க பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறதுக்கு என்னுடைய நன்றி. அதே மாதிரி இப்ப போட்டிருக்க இந்த வீடியோவும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம். வணக்கம் பாலகீதத்தின் செல்ல குழந்தைகளே, சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம சொன்ன மாதிரி இன்றைய கவிதை அப்படிங்கிற தலைப்பில் நம்முடைய மூன்றாவது கவிதையை இன்னைக்கு பார்க்கலாம். இந்த கவிதையின் தலைப்பு வந்து விமான நிலையம், ஏர்போர்ட், ஏரோட்ராம்லாம் சொல்லுவோம்ல, அந்த விமான நிலையம். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு சாதாரண டவுன் பஸ் மாதிரி ஆகிப்போச்சு. அப்போல்லாம் கிராமத்தில் இருக்கோம், எல்லாரும் வெளியில் போய் ஏரோப்ளைனை பார்க்குறதுக்கு வெளியில் நின்று அதை எந்த இடத்துல ரொம்ப தள்ளி நின்று அந்த பவுண்ட்ரிஸ்லாம் தாண்டி நின்று பார்ப்பாங்க. ஃப்ளைட் வர்றது, இறங்குறது, ஏறுறதெல்லாம் அவ்வளோ பெருசு அந்த ஏரோப்ளைனை பார்க்குறது. நான் வந்து பாருங்கள், மேலே ஏரோப்ளைன் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட விமான நிலையத்தை பற்றி இன்றைக்கி ஒரு கவிதை. இது என்ன எழுதப்பட்ட கவிதை? விமான நிலையம். இரவை பகலாக்கும் இந்திரனின் பறவையகம். இரவை பகலாக்கும் இந்திரனின் பறவையகம். கையசைத்து வழியனுப்ப காசு கேட்கும் காட்சிக்கூடம். கையசைத்து வழியனுப்ப காசு கேட்கும் காட்சிக்கூடம். நம்ம போகிறவங்களை அனுப்பி டாட்டா சொல்கிறது கூட உள்ளே என்றாருக்கு நம்ம காசு கொடுக்கணும்ல. அதே வந்து இன்றைக்கி பாதி பேரால் கொடுக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள். அதனால் கையசைத்து வழியனுப்ப காசு கேட்கும் காட்சிக்கூடம். பகட்டு வேஷம் காட்டும் பணக்கார பேருந்து நிலையம். பகட்டு வேஷம் காட்டும் பணக்கார பேருந்து நிலையம். நம்ம ஊரில் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட் ஆனாலும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு கேவலமான சூழ்நிலை தான் இருக்கும் வெளியே. ஆனால் அதில் நம்ம ஃப்ரீயாக போய் பஸ் ஏறுவோம், இறங்குவோம். இங்கே இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா வெளியில் பூரா ஒரே லைட்டிங் அது இதெல்லாம் போட்டு ரொம்ப படோடவமாக இருக்கும். அதனால் பகட்டு வேஷம் காட்டும் பணக்கார பேருந்து நிலையம். அயல் நாட்டில் குடியேற ஆசை கூட்டம் ஆடம்பரக்கூடம். இந்த ஃப்ளைட்லாம் வந்ததுக்கப்புறம் தானே அப்ராடில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஆசை வருது. அதனால் அயல் நாட்டில் குடியேற, வேலைக்கு மட்டும் இல்லை அங்கே போய் செட்டில் ஆகுறதுக்கே, அயல் நாட்டில் குடியேற ஆசை கூட்டம் ஆடம்பரக்கூடம். பயணிகளை சோதிக்கும் பரிசோதனை கூடம். நம்ம தான் காசு கொடுத்து போகிறோம், நம்ம ஃப்ளைட்டில் ஏற போகிறோம், இருந்தாலும் நம்மளை அவ்வளோ டெஸ்ட் பண்ணி அனுப்புவாங்க தெரியுமா? அதாவது டிராவலிங் டைம் வந்து ஒரு மணி நேரம், அதுக்கு முன்னாடி போயிருக்க வேண்டியது 4 மணி நேரம் அப்படிங்கக்கூடிய நிலைமையில் தான் இன்றைக்கி ஏர் டிராவல் இருக்குது. அதனால் பயணிகளை சோதிக்கும் பரிசோதனை கூடம். ரெட்டை இறக்கையால் உலகை இணைக்கும் ஆகாய பேருந்து. ஏரோப்ளைன் என்னது? ரெட்டை இறக்கையால் உலகை இணைக்கும் ஆகாய பேருந்து. அந்நிய செலாவணியின் ஆதாரக்கூடம். அந்நிய செலாவணியின் ஆதாரக்கூடம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப் மாதிரி மணி சேஞ்சர்ஸ் இருப்பாங்க ஏர்போர்ட்டில். அந்த மாதிரி அந்நிய செலாவணி வர்றதுக்கு மெயினான ஒரு சோர்ஸ் வந்து ஏர்போர்ட். அயல் நாட்டினையும் அரவணைக்கும் நாட்டின் தூதுவன். இந்த விமான நிலையினது அயல் நாட்டினரையும் அரவணைக்கும் நாட்டின் தூதுவன். நம்ம நாட்டோட ஒரு அம்பாசிடர் மாதிரி இந்த ஏர்போர்ட் இருக்குது. இரவை பகலாக்கும் இந்திரனின் பறவையகம். கையசைத்து வழியனுப்ப காசு கேட்கும் காட்சிக்கூடம். பகட்டு வேஷம் காட்டும் பணக்கார பேருந்து நிலையம். அயல் நாட்டில் குடியேற ஆசை கூட்டம் ஆடம்பரக்கூடம். பயணிகளை சோதிக்கும் பரிசோதனை கூடம். இரட்டை இறக்கையால் உலகை இணைக்கும் ஆகாய பேருந்து. அந்நிய செலாவணியின் ஆதாரக்கூடம். அயல் நாட்டினரையும் அரவணைக்கும் நாட்டின் தூதுவன். என்ன, எப்படி இருக்கு இந்த கவிதை? விமான நிலையத்தை பற்றிய நம்ம கவிதை எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் நம்ம சேனலில் எழுதி அனுப்புங்க. நீங்களாம் நிறைய ஏரோப்ளைனில் போயிருப்பீங்க, ஏரோப்ளைன் பார்க்காதவங்களுக்காக அந்த கவிதை. ஏரோப்ளைன் போனவங்க அனுபவங்களையும் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பட்ட அனுபவங்களையும் நம்ம சேனலில் எழுதுங்க. இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் நம்ம சேனலில் எழுதி அனுப்புங்க. இந்த கவிதை பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் ஆல் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். குறிப்பாக இந்த கவிதை தொகுப்பு, அதை பற்றிய உங்கள் கருத்துக்களை அறிய விரும்புகிறேன். மீண்டும் ஒரு சிறந்த கவிதைகளை உங்களை சந்திக்க வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதம் தமிழின் கவித்தண்டல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து.
நன்றி வணக்கம்.